Hi friends, welcome back to my artwork channel. Like nama channel la pathinga Diwali snacks recipe la innikku karasev da paaka porom. Ipo da enoda channel la first time paakringa na marakama subscribe pannikonga bell icon click pannunga vaanga video ku la polam. Idhukku pathinga 1/4 cup alavukku arisi maavu 1 cup alavukku kadala maavu eduthukuren 1 teaspoon alavukku melagu eduthu adaiye onnukku renda nunikkikalam. Romba powder arekkanum thevai illa. உங்ககிட்ட கொற்ற உரல் இல்லைனா பரவாயில்ல மிக்ஸி ஜார்ல போட்டு பல்ஸ் மோட்ல போட்டீங்கன்னா 1க்கு 2 அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பவுடர் பண்ணன மிளக வந்துட்டு அரிசி மாவு கடலை மாவு கலந்த மிக்ஸ்க்குள்ள சேர்த்துக்கலாம் இது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேன் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கறேன் பட்டர் இல்லாதவங்க காய்ச்சின எண்ணெய் அதாவது சூடா இருக்கிற எண்ணெயை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்துட்டு தேவையான அளவு எந்த அளவுக்கு வேணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள வந்துட்டு தண்ணி ஊத்தி பிசைய வேண்டாம் ஃபர்ஸ்ட் இந்த மிக்ஸை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்பதான் ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது கூட கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா முறுக்கு மோல்ட் எடுத்துக்கோங்க அது வந்துட்டு கிரீஸ் பண்ண தான் இருக்கணும் இல்லனா ஒட்டி வரும் முறுக்கு மோல்ட் பாத்தீங்கன்னா நம்ம இடியாப்பம் செய்வோம்ல அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கிற ஹோல் இருக்கிற மோல்ட் எடுத்துக்கோங்க இப்போ இதைய வந்துட்டு நம்ம சூடான எண்ணெயில பிழிஞ்சு விட போறோம் எண்ணெய் வந்து நல்லா சூடா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பதான் முறுக்கு வந்துட்டு நல்லா இருக்கும் இல்லனா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் நாம டைரக்டா பிழிஞ்சு விட கஷ்டமா இருக்குதுனா ஒரு அருக்கி மாதிரி இருக்கிற கரண்டில பிழிஞ்சு விட்டு அதுக்கு அப்புறமா எண்ணெய்க்குள்ள விட்டுக்கலாம் அது ரொம்ப ஈஸியான மெத்தட் இத வந்து ரொம்ப நேர விட்டீங்கனா ரொம்ப செவந்து வந்துரும் முக்கால் பதத்துக்கு வெந்து வந்தா போதும் நாம வெளிய எடுத்ததேமே அந்த சூடு ஆற ஆற கிறிஸ்பினஸ் வந்துரும் மீடியம் फ्लेம்லயே வெச்சு குக்க பண்ணுங்க ஹை फ्लेம்ல வெச்சீங்கனா முறுக்கு வந்து கருகிரும் அவ்வளவுதான் பாருங்க நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த காரசேவ் முறுக்க நீங்களும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கற கமெண்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க Thank you for watching friends